ஒரு படிப்பு சம்மந்தமாகவோ, ஒரு வேலை சம்மந்தமாகவோ, இல்லை ஒரு பிஸ்னஸ்க்காகவோ நம்ம ஒரு கோல் செட் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், ஒரு பிளான் கிரியேட் பண்ணிவிட்டு ஓகே இந்த வழியில் போவோம், இந்த மாதிரி வேலைகளை செய்வோம், முயற்சிகளை செய்வோம், நம்மளுடைய இலக்கு அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் ஏன் ஒரு டார்கெட் வச்சுருப்போம். ஒரு வேளை அந்த வழியில் ஏதாவது பிரச்சனைகளோ இல்லை அதை அச்சீவ் பண்ண முடியாமையோ போயிட்டா அடுத்த வழியை தேர்ந்தெடுத்துக்கலாம்னு சொல்லி பிளான் பின்னு வச்சுருப்போம். அதாவது ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு நம்ம முயற்சிகள் எப்போவுமே ரெண்டு வகையாக பிரித்து வச்சுருப்போம். ஏன்னா ஒன்று வந்து தோத்துட்டா அடுத்தது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறக்க வேண்டி. அப்போது எப்பவுமே பிளான் பின்றது என்னவாக இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய விஷயத்தை எதிர்பார்த்து போகிறோம், அது நடக்காட்டி இந்த சின்ன விஷயத்துக்கு செட்டில் ஆகிப்போம். இப்போ எனக்கு வந்து ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது, முடியலையா, சரி ஏதோ ஒரு டிப்ளமோ கோர்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து என்னோடய கம்பெனியில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கணும்னு நான் கோல் வச்சுருக்கேன், அதை ஃபோக்கஸ் பண்ணுறேன். சரி கிடைக்கலன்னா ஒரு சின்ன ப்ராஜெக்ட் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு பெரிய லட்சியத்தை அடையிறதுக்கு பிளான் வச்சுக்கிட்டு கூட ஒரு கேர்ஃபுல்லாக ஒரு பிளானை க்ரியேட் பண்ணி ஒரு சின்ன ஒரு பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம கான்ஷியஸ் எப்பவுமே பிளான் பிக்கு தான் போகும். அதாவது நமக்கு எது ரொம்ப ஈஸியோ அதை தான் கான்ஷியஸ் ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ பிளான் பி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு லைஃப்பில் தேவையா, இல்லை அதை வச்சுருந்தோம்னா நம்ம லட்சியங்களில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. முதல்ல பிளான் பி, அதாவது ரெண்டாவது வழி அப்படின்னு வச்சுருப்போம் இல்லையா, ரெண்டாவது பாத்துன்னு வச்சுருப்போம் இல்லையா, அது எப்பவுமே ஒரு லேசினஸ்ஸை தூண்டுறதுக்கான ஒரு பாத்தாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம முதல் வச்சுருக்கிற பிளானில் நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், அது ரொம்ப டைம் எடுக்கலாம், அதுக்கு முயற்சிகள் அதிகம் தேவைப்படலாம். அதனால் நம்ம கான்ஷியஸில் என்ன பண்ணியிருப்போம், ஒரு ஈஸியான ஒரு வழியும் பக்கத்துலேயே வச்சுப்போம். ஸோ இந்த பிளான் பி வச்சுட்டு ஒர்க் பண்ணுறது எப்படி இருக்குன்னா, நம்ம லட்சியத்தை நோக்கி போகிறதுக்கான முயற்சிகளே ஸ்லோ பண்ண ஆரம்பிக்கும். நம்ம சரி இது ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம், இது கிடைச்சா பரவாயில்ல, கிடைக்காட்டி தான் நமக்கு இன்னொரு விஷயம் இருக்கே அப்படின்றனால நம்ம முயற்சிகளே ரொம்ப சோம்பேறித்தனமாக தான் எடுப்போம். ஸோ ஒரு ரெண்டாவது பிளான் வச்சுக்கிட்டு ஒரு கோலை வச்சிங்க, ஒரு லட்சியத்துக்கு ரெண்டு பாதையை வச்சுக்கிட்டு பொறுமையாக பார்த்துக்கலான்னு நினச்சிங்கன்னா லேசினஸ் ரொம்ப லைஃப்பில் வர ஆரம்பிக்கும். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம கான்ஷியஸ்க்கு எப்பவுமே பிளான் பி தானே ஈஸியாக இருக்க போகுது, அதையே பார்த்துக்கலாம், இந்த முயற்சியை கைவிட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு சோம்பேறித்தனம் லைஃப்பில் வர ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது, லைஃப்பில் பெரிய விஷயங்களை அடையிறதுக்கான எண்ணம் இருந்தால் கூட நமக்கு அது கிடைக்குமோ கிடைக்காதோன்ற அந்த சந்தேகம், அந்த செகண்ட் தாட், ஒரு செல்ஃப் டவுட் அப்படின்றது தான் நம்மளை வந்து இன்னொரு பிளானை உருவாக்குறதுக்காக நம்ம தூண்டுது. அப்போது இன்னொரு பிளானை வச்சுட்டு வேலை செய்கிற ஒவ்வொருத்தருக்குமே தன் மேலே இருக்கிற நம்பிக்கை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த தன்னம்பிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நம்ம செய்கிற செயல்களில் ஒரு உத்வேகம் இருக்காது, ஒரு ஃபோர்ஸ் இருக்காது. எல்லாத்தையுமே நம்ம அடுத்தவங்ககிட்ட கேள்வி கேட்போம், இது சரியாக வருமா, இது நடக்குமா, நான் போயிட்டுருக்கிற வழி சரிதானான்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். இது நடக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற பாத்து ரொம்ப ஹார்டானதுன்னு நம்ம கான்ஷியஸ்க்கு சொல்லிகிட்டே இருக்கிறனால. ஸோ ஒரு ஈஸியான வழி தான் வச்சுருக்கோம்ல, அதுக்கு போயிடணும் அப்படிங்கிறக்காக நம்ம முயற்சிகளை நம்மளே டவுட் பண்ண ஆரம்பிக்கிறது தான் ரெண்டாவது விஷயம். ஸோ ஒரு கோல் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பாத் தான், அதில் தான் நீங்கள் போய் ஆகணும். அதில் ஜெயிக்க முடியாட்டி உங்கள் வாழ்க்கையே போயிடும்ன்ற அளவுக்கு அந்த பேர்னிங் டிசைர் இருக்கணும். அப்போது பிளான் ஏ மட்டும்தான் லைஃப்பில் வந்து பர்ஃபெக்டாக கொண்டு போகுங்களே, அதில் போயிட்டு நம்ம ஜெயிக்க முடியாட்டி திரும்பி வந்துடலாம், இல்லாட்டி வேறு வழியை சூஸ் பண்ணிக்கலான்ற ஆப்ஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பாக எப்பவுமே நம்ம ரெண்டாவது ஆப்ஷன் தான் தேர்ந்தெடுப்போம். ஸோ இந்த செல்ஃப் டவுட்டை உருவாக்குற ஒரு விஷயம்தான் இந்த மாதிரி ரெண்டு பிளான்ஸ் வச்சு நம்ம வேலை செய்கிறது. இப்போது சில பேர் கேட்கலாம், இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரிகாஷ்னரி பிளான் வச்சுக்கிறது நல்லது தானே, லைஃப்பில் வந்து நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம், தோத்துட்டா திரும்ப எல்லாத்தையும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி அதுக்கான ஒரு கண்டிஜென்சி பிளான் வச்சுருந்தோன்னா நம்ம அதை நோக்கி போயிடலாம்ல, அது ஈஸி தரேன்னு சொல்லுவாங்க. ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிக்கிற விஷயம் சரிதான், ஆனால் நான் முதல்ல நிறைய இடங்களில் சொல்லியிருப்பேன், நம்ம லட்சியங்கள் பெருசாக இருக்கணும், நம்ம இலக்குகள் பெருசாக இருக்கணும், அப்போ தான் நம்ம வந்து போகிற வேகமும் அதிகமாக இருக்கும். யூனிவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த பெரிய லட்சியத்துக்கு உண்டான கரெக்ஷன்ஸ் இன்றைக்கி லைஃப்பில் நல்லா பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிடும் நான் சொல்லியிருப்பேன். அப்போ சின்ன சின்ன இலக்குகள்லையும் இல்லை ரொம்ப சேஃப்டியாக சில கோல்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன்றது என்றைக்குமே இருக்காது. ஒரு பெரிய முயற்சி இல்லாமல், பெரிய கவலை இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் ஒரு விஷயத்தை அடைஞ்சிட முடியும்னா அதுக்கு நான் ஏன் இன்றைக்கி ப்ரெஷர் போடணும் அப்படின்னு கான்ஷியஸ் கேட்கும். அப்போ ஒரு பெரிய இலக்குகளை செட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்னொரு இலக்கை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சேஃப்டியாக ப்ளே பண்ணும்போது என்றைக்குமே உங்கள் கான்ஷியஸ் உங்களுக்கு அந்த லேசினஸையும் ஒரு செல்ஃப் டவுட்டையும் கொடுத்து
நீ ஈஸியான பாத்த சூஸ் பண்ண, ஏன் போய் கஷ்டப்படுறேன்னு சொல்லி உங்களை எப்பவுமே அந்த பெரிய லட்சியங்கள்லேருந்து விலக்கி லைஃப்பை ரொம்ப சின்னதாக பார்க்க வச்சிரும். ஸோ ஒரு செகண்டரி பிளான் வச்சுக்கிட்டு சேஃபாக ப்ளே பண்ணுறது தப்பில்லை, ஆனால் ஒரு முயற்சி ஆரம்பிக்கும் போதே இதில் நம்ம ஒரு வேலை ப்ரொசீட் பண்ண முடியலன்னா இதுக்கு போயிடலான்ற ஆப்ஷனை கான்ஷியஸ் காமிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்றைக்குமே உங்கள் முயற்சிகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், திரும்ப திரும்ப நம்ம அது தோற்றுருவோமோன்ற எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். கடைசி விஷயம், நீங்கள் செகண்டரி பிளான் வச்சுருக்கீங்க, ரெண்டு பார்த்து வச்சு லைஃப்பை முயற்சி பண்ணுறீங்கன்னா எப்போவுமே அது ஒரு நெகட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லலாம். நமக்கு இப்போது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கோம், நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறோன்னா நமக்கு அது என்ன நடக்கணுமோ அதை மட்டும்தான் பார்க்கக்கூடிய மைண்ட் இருக்கணும். நம்ம ஒரு செகண்டரி பிளான் வைக்கும்போது, அதாவது இன்னொரு வழி வைக்கும்போது, நம்ம இன்டைரக்டாக என்ன கான்சியஸ் சொல்ல போகிறோன்னா, நீங்கள் பாரு இதை நான் முயற்சி பண்ணுறேன், இது மேக்ஸிமம் டவுட் தான், எனக்கு இது நடக்குமான்னு தெரியாது, அதனால் நான் இந்த பிளான் பி அதாவது செகண்ட் வழியை நான் சூஸ் பண்ணுறதுக்கு எப்பவுமே தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுடைய சிந்தனைகளும் சரி உங்களுடைய சென்சஸும் சரி எல்லா விதத்துலேயும் இந்த பிளான் ஃபெயில் ஆகிட்டா அடுத்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்ற அந்த ஒரு ரெடினஸில் இருக்கும். என்றைக்குமே நம்ம லைஃப்பில் எதை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ, எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதை தவிர நமக்கு வேறு சாய்ஸே இருக்கக்கூடாது. இப்போ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி லைஃப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்போவுமே ரெண்டு ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு அதில் எது ஈஸி ஆப்ஷனு, எது வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுதான் பார்ப்போம். ஒரு பெரிய பெனிஃபிட் கொடுக்குற ஒரு கஷ்டமான ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னா கூட நமக்கு ஒரு சின்ன பெனிஃபிட்டாக இருந்தாலும் போதும், எனக்கு அது குயிக்காக கிடைக்கணும், எனக்கு ஈஸியாக கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சூஸ் பண்ணுவோம். அதனால் டூ மெனி சாய்ஸஸ் உங்கள் லைஃப்பில் காமிச்சிட்டு இதில் எது பிக் பண்ணான்னு கேட்டால் நம்ம கான்ஷியஸ் எப்பவும் போல் லேசியாக தான் யோசிக்கும், அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே தான் இருக்கும். அப்போது உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்களும் ரொம்ப ஷார்ட் டேர்மாக ஒரு சின்ன விஷயம்தான் லைஃப்பில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். டூ மெனி சாய்ஸஸ் இன் லைஃப் அப்படின்றது நமக்கு இன்னும் கன்ஃபியூஷன்ஸையும் க்ரியேட் பண்ணும். இனிமேல் எப்போவுமே ஒரு கோலை செட் பண்ணுறீங்கன்னா, எனக்கு இதுதான் ஒரே வழி, என் லைஃப்பில் இப்படி தான் போய் ஆகணும், திரும்பி வர முடியாது அப்படிங்கிற அளவுக்கு லட்சியங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப பெருசாகவும் இருக்கணும். அப்போது ஒரு இலக்கை செட் பண்ணும் போதே புரிஞ்சுக்கோங்க, இந்த செகண்ட் பிளானிங் வேண்டாம், அதாவது பிளான் பீன்ற ஒரு விஷயம் வேண்டாம், தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நீங்கள் எதிர்த்து நீங்கள் போராடி ஜெயிக்கிற அந்த விஷயம் லைஃப்பில் ரொம்ப நாள் நிற்கும். அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான கோல் மட்டும்தான் கான்ஷியஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துக்கும் லைஃப்பில். நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணுற விஷயங்களில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் என்றைக்குமே வராது, கான்ஷியஸ் அந்த ஃபோர்ஸும் கொடுக்காது. ஸோ பிளான் பி தவிர்க்கிறது எப்பவுமே நல்லது. நன்றி.